அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் அம்மா 7 days பிரம்ம முகூர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணி ஃபோக்கஸ் மெடிடேஷன் கற்றுக்கிட்டாங்க. அதை பார்த்து எனக்கும் ஆர்வம் வந்துச்சு. அதனால் நானும் அதே 7 days பிரம்ம முகூர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கும் அதே ஃபோக்கஸ் கிடச்சிச்சு. அதை நான் ஸ்டடீஸ்லேயும் அப்ளை பண்ணேன். திருமாறன் அண்ணன் கொடுக்குற டெய்லி டாஸ்க்கு வந்து நான் ஸ்கூல்லையும் வீட்லேயும் அப்ளை பண்ணப்போ ஒரு நல்ல சேஞ்ச் எனக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்லியாக கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் பற்றி பல விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். அந்த ப்ரோக்ராமில் கலந்துட்டு பல பேருக்கு பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாறி இருக்கு. ஸோ பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ணதோட ஃபீட்பேக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, என்னென்ன மாதிரியான ஸ்கெடியூல் அடுத்த ப்ரோக்ராம் ரன் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, www.amsource.com அப்படின்னுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஆடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, அவங்க கொடுத்த வீடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது. பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வர இருக்கக்கூடிய ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்ததுனால இந்த நீரை பற்றி ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பொதுவாக இந்த நீர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே பலருக்கு வந்து ஏதோ இது நம்ம குடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி உடம்பை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு பார்வை மட்டுமே இருக்குது. ஆனால் இந்த நீரை பற்றின ஒரு முழுமையான ஒரு புரிதல் ஒரு மனிதனுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த நீருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றது முழுமையாக புரிஞ்சிடும். அதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றதும் எந்த அளவுக்கு அதை அழகாக கையாளணும் அப்படின்ற ஒரு பக்குவம் நிச்சயமாக புரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து ஒரு உயிரற்ற தன்மையில் இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம், ஆனால் அப்படி கிடையாது. இது உயிர் உள்ள தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ உயிர் உள்ள ஒரு தன்மையை நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்களோ, நீங்கள் உயிர் உள்ள ஒரு பொருளை நீங்கள் எப்படி, ஒரு உயிர் உள்ள ஒரு ஜீவனை நீங்கள் எப்படி அது கூட ரியாக்ட் பண்ணீங்களோ, அது கூட நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்களோ, அந்த மாதிரி தான் இந்த நீரும் உங்கள் கூட ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா இது உயிர் உள்ள ஒரு பொருள். இப்போது இந்த உயிரற்ற பொருளாக நம்ம பார்க்கும்போது நம்ம கையாளக்கூடிய விதம் அது வேறு மாதிரி இருக்குது. இப்போ தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இது உயிர் உள்ளது அப்படின்றது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபட மாட்டீங்க. எப்படிங்க இது வந்து உயிர் உள்ளது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் சொல்கிறதுல நான் எப்படி வந்து நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பல ரிசர்ச் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறீங்களோ, நீங்கள் என்ன மாதிரியான எண்ணங்களில் இருக்கீங்களோ, அது எல்லாமே இந்த நீர் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை இந்த நீர்கிட்ட இருந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல விஷயத்தை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கறதற்கு இந்த நீர் தயாராக இருக்குது. அதே மாதிரி இதில் எல்லா வைப்ரேஷனும், இப்போ நீங்கள் பேசக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு முறையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த நீர் அதை சேவ் பண்ணி வச்சுட்டு மீண்டும் அது உங்களுக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடங்கள்லையுமே இந்த நீர் தான் அடிப்படையாக இருக்கக்கூடியது. ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து அவனோட காலம் முடிகிற வரைக்கும், இறப்பு வரைக்கும் இந்த நீர் தான் ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 70% நீரால் சூழப்பட்டிருக்கு. அப்படியே இந்த மனிதனோட உடம்பையும் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 60% to 70% குழந்தைகளுக்காக இருந்தால் ஒரு 70% நீரால் ஆகப்பட்டது தான். அப்போ இந்த நீர் எப்படி இந்த அண்டத்தில் இருக்கக்கூடியது இந்த பிண்டத்திலும் சமமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். அப்போது இந்த நீர் உள்ளே இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்கிறீங்களோ, அதனால தான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக பேச உள்ளே இருக்கக்கூடிய இந்த நீர் அதை மனப்பாடம் படி பண்ணி வச்சுக்கோம், சேவ் பண்ணி வச்சுக்கோம். அப்போ மீண்டும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த இயற்கையில் அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த நீரோட தன்மை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு காசிக்கு போனீங்கனாலோ, இல்லை வேளாங்கண்ணி போனீங்கனாலோ, இல்லை நீங்கள் எங்கே ஒரு புனித யாத்திரை போனீங்கனாலும் இந்த நீர் தான் ரொம்ப அடிப்படையாக இருக்கும். இப்போ அங்கே போனீங்கன்னா, இப்போ நீங்கள் காசிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கங்கை தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. இப்போ நீங்கள் வேளாங்கண்ணி போனீங்க அப்படின்னா ஹோலி வாட்டர்னு சொல்லி அந்த தண்ணியை தான் எடுத்துகிட்டு வருவீங்க. அது மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் இருந்து எல்லா மதங்கள்லையும் நீரை தான் ரொம்ப அடிப்படையாக வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு மசூதிக்கு போகிறீங்க அப்படின்னா ஏதோ குழந்தை ரொம்ப பயந்துருச்சுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அங்கே பண்ணுவாங்கன்னா ஒரு தண்ணி வாட்டர் பாட்டில் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லி அந்த வாட்டர் பாட்டிலில் அந்த மந்திரத்தை ஓதி தண்ணியை வந்து மூஞ்சில் தெளிச்சு விட்டு அனுப்புவாங்க அந்த குழந்தைக்கு. ஏன் அந்த நீர்கிட்ட அந்த மந்திரத்தை சொல்லி அவங்களோட அந்த முகத்தில் தெளிக்கும் போது அந்த நீர் அந்த ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ஒரு கலசத்தில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அந்த சாமிக்கிட்ட அந்த கலசத்தில் தண்ணி வச்சுருக்காங்கன்னா சாமி சாப்பிட்டு குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி கிடையாது,
நீங்கள் அந்த ஒரு வைப்ரேஷனான ஒரு பிளேஸில் அந்த நீரை வைக்கும் போது நீங்கள் உள்ள என்ன மந்திர உச்சாடங்கள் பண்ணாலும் அந்த மந்திர உச்சாடங்கள் எல்லாமே அந்த நீருக்குள் பதிவாகும். அப்போ அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது அதை நீங்கள் பிரசாதமாக வாங்கி நீங்கள் குடிக்கும்போது, தீர்த்தமாக வாங்கி குடிக்கும்போது உங்களோட உடல் மேம்படுறதுக்கு நிச்சயமாக மாற்றுக்கிறதே கிடையாது, நிச்சயமாக மேம்படும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால தான் உள்ள கோயில்களிலிருந்து வரும்போது தீர்த்தத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி நம்ம குடிக்கிறோம். கும்பாபிஷேகம் பண்ணும்போதும் ஏன் நீர் அவ்வளோ அடிப்படையாக மேலே வச்சு நம்ம அந்த தண்ணியை ஊற்றுறோம், கும்பாபிஷேக தண்ணி ஏன் பண்ணுறோம், அதுவும் அங்கே நீர் தான் ரொம்ப அடிப்படையாக இருக்குது. இப்போது இந்த மனிதன் பிறப்பிலிருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தாயின் வயிற்றுக்குள் பணிக்கூடம் சொல்லக்கூடிய அந்த நீருக்குள் தான் மனிதன் இருக்கிறான். பிறந்து மீண்டும் இறக்கக்கூடிய நிலையில் அந்த நீர் சார்ந்த இடங்களில் தான் போய் அந்த அஸ்தியும் நம்ம கரைப்போம். இப்போ ஒரு மனிதனை வந்து இறந்ததுக்கப்புறம் போய் எரிச்சதுக்கப்புறம் அவரோட அஸ்தியை கொண்டு போய் எங்கே கரைப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீரில் தான் கரைப்போம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சாங்கியம் பண்ணணும், சடங்குகள் பண்ணணும், ஒரு ஒரு வாட்டின் திதி கொடுக்கணும் அப்படின் இருந்தாலுமே எங்கே போய் அதை பண்ணுவோம்னு பார்த்தோன்னா அதுவும் நீர் சார்ந்த இடங்களில் தான் போய் பண்ணுவோம். ஏதோ ஒரு ஆற்றுலையாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு கடல்லையாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம அதிகமாக பண்ணுவோம். இது ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். மூன்று ராசிகள் மோட்ச ராசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மூன்று மோட்ச ராசிகளும் நீர் சார்ந்த ஒரு விஷயம்தான், அது நீர் கட்டம் தான். இப்போ ஒரு ஒரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு ஒரு கட்டம் ஒதுக்கப்பட்ட மாதிரி மூன்று கட்டம் ராசி கட்டத்தில் மூன்று கட்டம் வந்து இந்த நீருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த மூன்று கட்டம் வந்து மோட்ச ராசிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மூன்று கட்டம் என்ன அப்படின்னா கடக ராசி, விருச்சக ராசி, மீன ராசி. இந்த மூன்று ராசிகளும் நீர் ராசின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு மோட்ச ராசிகள்னு பேர். ஏன் அதுக்கு மோட்ச ராசிகள்னு பேர் வந்தது? ஏன்னா நீரை அடிப்படையாக கொண்டதால அதுக்கு பேர் மோட்ச ராசிகள். அப்போ அந்த நீர் எவ்வளோ பெரிய ஒரு சிறப்புடையதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ நீங்கள் சித்தர்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கையில் அந்த கமண்டலம் வச்சிருப்பாங்க. எடுத்து ஏதோ ஒன்று உங்களை சபிக்கணும்னாலும் சரி, உங்களை வாழ்த்தணும்னாலும் சரி, அந்த நீர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் மேலே இப்படி தெளிச்சாங்கன்னா நீங்கள் என்ன விஷயங்கள் அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்களோ அது நடக்கும். அவர் என்ன விஷயம் அந்த நீர்கிட்ட சொன்னாரோ அது நடக்கும். ஏன்னா நீரை அவ்வளோ ஒரு விஷயத்த பதிவு பண்ணி வச்சுக்குது. இப்போது இதுக்கு நிறையா சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க, ஆராய்ச்சி நிறைய பண்ணிட்டாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் நீர்கிட்ட நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த நீர் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நிறைய ரிசர்ச் சொல்லியிருக்குது. அவரோட பெயர் டாக்டர் மசாரு எமோட்டோ. இதை பற்றி ஆராய்ச்சிகள் அவர் முழுமையாக பண்ணிட்டார். இப்போ அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் அதில் எழுதி ஒட்டினீங்க அப்படின்னா அந்த நீர் அந்த அன்புக்கு தகுந்தாறு போல் உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருது, ஒரு ஸ்டார் போட வடிவத்தில் வந்து அது வருது. இப்போ இதுவே போறாமை அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தவறான ஒரு வார்த்தைகளோ ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தைகளோ நீங்கள் பயன்படுத்தும் போது அதோட உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து பிரிஞ்சு 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 அப்படியே செதறி கிடக்கிறத அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்போ என்ன, இந்த நீர்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் போது அது அவ்வளோ ஒரு தன்மையில் இருந்து அது ஒரு உயிர் உள்ள தன்மையில் இருக்கிறதுனால அது அவ்வளோ ஒரு சேவ் பண்ணி வச்சுட்டு மீண்டும் உங்களுக்கு அதை வழங்குது. அப்போ நீரை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், நீரை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ ஒரு நீர் இருக்குது இப்படி நீங்கள் எடுத்து அந்த நீரை எடுத்து இந்த நீர்கிட்ட வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு வேணுன்ற ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் அந்த நீரை குடிச்சிட்டு வந்தீங்கனாலோ, இல்லை நீங்கள் தலையில் தெளிச்சுட்டிங்கனாலோ, இல்லை ஃபேஸில் நீங்கள் போட்டு அந்த நீரை போட்டு கழுவுனீங்கனாலோ இந்த நீர் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கேட்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி நம்ம இந்த ஏழு நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கூட சில ஸ்கெடூலில் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண சொல்லி அப்பயே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுருக்கோம். பலவிதமான மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 20 வருஷமாக டேப்லெட் எடுத்தவங்க, 30 வருஷமாக டேப்லெட் எடுத்தவங்க, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இந்த நீர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி 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 அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை வேணுமோ அதை அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன் அவ்வளோ தூரத்துக்கு போகிறீங்க? ஏன் என்னோடய வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த நீர்கிட்ட சொல்லி சொல்லி இந்த நீர்கிட்ட இருந்து ஒரு ஒரு மகத்துவத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நீர் கூடையே நம்ம ஒன்றிணைஞ்சு அந்த நீருக்கு நன்றி சொல்கிறதா இருக்கட்டும், அந்த நீர் கூட கையெடுத்து வணங்கி நம்மளோட இன்னைக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு அங்கமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பயணம் பண்ணும்போது என்ன விஷயத்தை கேட்குறோமோ அந்த விஷயம் நிச்சயமாக நடந்திருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையான ஒரு நம்பிக்கை வேணும். இது ஒரு ஜட பொருள் தானே, இதுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நடத்தாது. இதோட ஒரு தன்மையை ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா என்ன இந்த உலகத்தில் வேணுமோ அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் நீர் எனக்கு இதை பண்ணி கொடுக்கும், இந்த ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் எனக்கு இதை பண்ணி கொடுக்கும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். பல விஷயங்கள் இப்போது டாக்டராக இருக்கக்கூடியவங்க கூட இந்த வாட்டரை வச்சு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்டரை வச்சு வரக்கூடியவங்களுக்கு அவங்க ஒரு பிளஸ் பண்ணி அந்த வாட்டரில் மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் 100% சக்ஸஸ். ஏன்?
இந்த நீர் பண்ணி கொடுக்குது அந்த ஒரு விஷயத்தை. ஸோ அந்த விஷயத்த புரிஞ்சுக்குங்க, நீருக்கு உண்டான மதிப்பு என்னன்றத தெரிஞ்சுக்குங்க. அதனால இந்த மாதிரி நீர் நிலை சார்ந்த இடங்களுக்கு நீங்க வரீங்கன்னா இன்னும் பெரிய ஒரு வைப்ரேஷன் இங்கே இருக்கும். பொதுவாக நீர் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடியதான். அதுவும் இந்த மாதிரி நீர் வீழ்ச்சிகள் இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது இந்த நீர்கிட்ட உட்காந்து ஒரு விஷயத்த நீங்க வேண்டிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் இந்த கடலில் நீராடுவதை கூட மிகப்பெரிய லெவல்ல சொல்லுவாங்க. இந்த உப்பு தண்ணியில நீங்க போட்டு குளிக்கும் போது உங்களோட கருமாவே மாறும். அதனாலதான் 6 மாசத்துக்கு ஒரு முறை கடலில் நீராடுவதை நிச்சயமாக வழக்கமாக வச்சுக்கிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கடல் தண்ணி, அதுல இருக்கக்கூடிய உப்பு அந்த தண்ணியை சார்ந்ததாக இருக்கிறதுனால உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த கரும வினைகளையும் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஸோ இந்த மாதிரி நீரோட தன்மையை பத்தி புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில எந்தெந்த ஒரு விஷயம் வேணுமோ நீருக்கு நன்றியாக இருந்து உங்களோட வாழ்க்கையை பயணம் பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதுல எல்லாத்துலயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.